வணக்கம் ப்ரோ, நான் உங்கள் கிராமத்தான் மார்க் சுரேஷ். நம் தமிழ் சேனலின் இணைய ஊடக பஞ்சாயத்து நிகழ்ச்சியில இந்த வாரத்துல என்ன பஞ்சாயத்து, வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம பஞ்சாயத்தில் பார்க்க போகிறது என்ன செய்தின்னா, நம்ம ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வந்து பார்த்தீங்களா, அதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நம்ம இந்த ரெண்டு அதிமுக நம்ம பாஜக இந்த கட்சியை பற்றி தினம் தினமும் ஒரு செய்தி பெருசு பெருசாக வந்துகிட்டு இருங்க. இந்த மாதிரி நிலையில் நம்ம அதிமுகவோட முன்னாள் அமைச்சர் இருக்கார் பார்த்தீங்களா, ஜெயக்குமார், அவர் வந்துட்டு செய்தியாளர்களை சந்திச்சிருக்காருங்க. செய்தியாளர்களை சந்திச்சு என்ன சொன்னார் தெரியுங்களா, அதாவது வந்து இந்த தூங்கு முஞ்சி திமுக பார்த்தீங்களா, இந்த திமுக வந்து மக்கள் வந்து உங்கள் திமுக வந்து பயங்கர காண்டில் இருக்காங்க. இந்த மாதிரி நேரத்தில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, குறுக்கு வழியில் அதாவது வந்து ஒரு பொய்யான ஒரு அரசியல் இதை உள்ளே விட்டு அந்த இடத்துல ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இல்லை, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு எங்களை பொறுத்தவரை ஆதரவு நாங்கள் வந்து கேட்டுக்கிறோம். ஆனால் அவங்களும் வந்து ஒரு தேசிய கட்சி, அதெல்லாம் டைம் இருக்குது. அதனால் உரிய நேரத்தில் வந்து கண்டிப்பாக வந்து அவங்க வந்து ஒரு முடிவு எடுத்து அதன் அடிப்படையில் வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க. அதனால் நாங்கள் போய் வந்து இன்னைக்கே சொல்லி இன்னைக்கே சொல்லி கம்பல் பண்ண முடியுமா? நான் தான் முன்னாடி கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன்பா. அது வந்து தேசிய நாயக் கூட்டணி வந்து மொத்தத்தில் வந்து இப்போ வந்து இப்போ நாமினேஷன் அதே போல் வந்து ஸ்க்ரூட்னி வித்ராவல் தென் ஃபைனலிஸ்ட் தென் இருக்குது, டைம் இருக்குது. அதனால் எல்லாம் வெயிட் பண்ணுங்கன்றேன். சார், இப்போ சார் ஒரு கடைசி கொஸ்டின் சார், ஓபிஎஸ் வந்து பிஜேபி கேண்டிடேட் போட்டால் வாபஸ் வாங்கிக்கிறேன்றாரு, நீங்கள் பிஜேபி கேண்டிடேட் போட்டால் வாபஸ் வாங்கிப்பீங்களா எப்படி சார்? நாங்கள் முன்ன வச்ச காலம் பின்னே ஒருவேளை பாஜக நிர்வாகிகளை போட்டால் நீங்கள் பின் வாங்கிடுவீங்களோ அப்படிங்கிற கேள்விக்கு, நாங்கள் வந்து முன் வச்ச காலம் பின்னாடி வைக்கவே மாட்டோம் அப்படின்னு படைப்பா மாதிரி சொல்லியிருக்காருங்க. என்ன ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டீங்க, இதெல்லாம் பின்னாடி அனுப்பிங்க, இப்போ இன்சல்ட் பண்ணிட்டீங்க, அப்படிலாம் பண்ணுவேன். சாதாரண பெரிய மனுஷன் ஆயிட்டீங்க. அடுத்து நம்ம பஞ்சாயத்தில் பார்க்க போகிறது டைட்டிலே, கடலில் பேனா வேண்டாம் அப்படின்னு ஒரு டைட்டில்ங்க. என்னென்னு புரியுதுங்களா உங்களுக்கு? அதாவது வந்து முன்னாள் திமுக தலைவர் இருக்கார் பார்த்தீங்களா, அதாவது முன்னாள் திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதி இருக்கார் பாருங்கள், அவருடைய பேனாவை கடற்கரையில் வைக்கணும், அதை வந்து 134 அடி ஒரு மணிமண்டபம் கட்டி அதில் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்ம அரசியல் கட்சிகள்லாம் சேர்ந்து நம்ம அரசாங்கத்தில் கேட்டு ஒரு கூட்டம் போட்டாங்க பார்த்தீங்களா. அந்த கூட்டத்தில் வந்து மக்களோட மக்கள்லாம் நம்ம நாம் தமிழர் கட்சி சீமான் இருக்கார் பாருங்க, அவரும் போய் உட்காந்து செய்தி கேட்டுருந்துருக்கிறாருங்க. அங்கே பேசுனதில் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி கடற்கரையில் வந்து வைக்கணும் அப்படின்னு சொன்னதுனால கடற்கரையில் வந்து நீங்கள் பேனை வைக்கக்கூடாது, பேனை வந்து எங்கே வேணாலும் கட்டுங்க, ஆனால் கடலில் கட்டாதீங்க அப்படின்னு சொல்லி வாக்குவாதம் பண்ணியிருக்காரு. இல்லை நாங்கள் கட்டி தான் தீர்வோம், அவங்களும் வாக்குவாதம் பண்ணியிருக்காங்க போல், நீ கட்டினா உடைப்பேன் அப்படின்ட்டாருங்க. அந்த பயம் உங்களுக்கு இருக்கட்டும், புரியுதா? ஹலோ, இந்த பாருங்க, நினைவு சின்னம் வைக்க வேணும்னு யாரும் சொல்லல, ஆனா கடலுக்குள்ள வைக்க கூடாதுன்னு தான் நாங்க சொல்றோம். எங்க வேணாலும் வைங்க, ஆனா கடலுக்குள்ள வைக்க கூடாது, அது சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு வரும். நீங்க கத்திரியில் உங்களுக்கும் சேர்த்தா நாங்க பேசிருக்கோம். கொஞ்சம் அமைதியா இருங்க. 8551.13 சதுர மீட்டரை நீங்க எடுக்கிறீங்க கடல்ல கரையில, அதுக்கெல்லாம் போய் நீங்க பேனா வைக்கணும்னா கடலை கொட்டணும், மண்ணை கொட்டணும், அது அழுத்தம் வரும், அதனால அங்க இருக்கிற பவள பாறைகள் பாதிக்கப்படும். உனக்கு எதை பத்தி அக்கறை இருந்திருக்கு? உனக்கு எதை பத்தி அக்கறை இருந்திருக்கு? உங்களை கடற்கரையில புதைக்க விட்டது தப்பு, தெரியுதா? கடற்கரையில புதைக்க நீங்க மாதிரி பேனா வை, ஒரு நாள் நான் வந்து உடைக்கிறீங்களா பாருங்க, உடைக்கிறீங்களா பாருங்க. முன்னாடி வை, இல்ல நினைவிடம் கட்டிக்கு அதுல வை, கடலுக்குள்ளதான் அப்பாரம். 13 மீன்பிடி கிராமங்கள் பாதிக்கப்படும், என் மீனவ மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். சும்மா மீனவர் சங்கம், அனைத்து மீனவர் சங்கம், அகில இந்திய சங்கம் வந்துகிட்டு அதனால ஒன்றும் பாதிப்பு இல்லை அப்படின்னு. என்னது கலைஞர் சிலையை உடைப்பியா, அது வரைக்கும் எங்க கையை பூ பறிச்சுக்கிட்டா இருக்கோம் அப்படின்னு. ஏண்டா ஏன் அழைப்பு? இந்த
நினைவு சின்னம் வைப்பதனால் எந்த பாதிப்பும் ஏற்படாது. நன்றி. பாதிக்கப்படாது. நன்றி சார். பல பகுதிகளில் மேம்பாலம் கொண்டு செல்வதால் பாதிப்பு ஏற்படாது. இருக்கக்கூடிய நாங்கள் தான் அதை முடிவு செய்ய வேண்டும். நன்றி. திருப்பூரில் இருந்தோ வெளி உலகத்தில் இருந்து வந்தோ சுற்றுச்சூழலை பற்றி பேசுவதை விட்டு சார், நன்றி சார். பாதிக்கப்படக்கூடிய கருத்து பேனா. நன்றி சார். நன்றி. எந்த பாதிப்பும் வராது என்பதை தெரிவித்து நன்றி. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது நம்ம மத்திய அரசாங்கம் இருக்குது பார்த்தீங்களா, அதோடைய கடைசி பட்ஜெட்டுங்க. இது வந்து யார் தாக்கல் பண்ணியிருக்காங்கன்னா நம்ம நிர்மலா சீதாராமன் அம்மா இருக்காங்க பாருங்கள், அமைச்சர். அவங்க வந்துட்டு தாக்கல் பண்ணியிருக்காங்க. இது வந்து இந்த ஆண்டுக்கான கடைசி பட்ஜெட்டாக அடுத்து வந்து மோடி தாக்கல் பண்ணுவார். இப்போ என்னென்னா இந்த பட்ஜெட்டை தாக்கல் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, இந்த பாஜக கட்சியும் அதில் உள்ள கூட்டணி கட்சி என்ன சொல்கிறாங்கன்னா, ஆகா ஓகோன்னு சொல்லிட்டு அருமையான பட்ஜெட் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கைத்தட்டி இது பண்ணுறாங்க. ஆனால் எதிர்கட்சி மக்கள் என்ன பண்ணுறாங்க, இது சாமானிய மக்களுக்கு உள்ள பட்ஜெட் கிடையாது, இது வந்து அதானிக்கும் அம்பானிக்கும் இந்த மாதிரி கார்பரேட் கம்பெனிக்கு உள்ள பட்ஜெட் போடுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி உள்ளது கார்பரேட் கம்பெனி உள்ளது பாவமா புலம்பிருக்காங்க. அடுத்த ஒரு பஞ்சாயத்துல மீண்டும் நம்ம சந்திக்கலாம். வணக்கம். உங்க போரோ.